நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நான் எதுக்கு சொல்லறேன்னா, சிவகாசிக்கு ஈக்குவலா நம்மள்ட்ட எல்லா விதமான மிஷினரிஸும் நம்மள்ட்ட கையில இருக்கு. அதனால முதல்ல ஒரு காலத்துல காரைக்குடில இருந்து மல்டி கலர்ல பிரிண்ட் பண்ணணும்னா எல்லாருமே சிவகாசி போகணும் இல்ல மதுரை போகணும் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் எங்கேயுமே போவேணா, நேராக எஸ்எல்பிக்கு வந்தால் போதும், தரமாக உங்களுக்கு வந்து இமீடியட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். 2 hours டெலிவரி, 3 hours டெலிவரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். டூ ஹவர்ஸ் டெலிவரி. நீங்கள் வந்து ஒரு 10,000 நோட்டீஸ்னா டக்குன்னு மேட்ரு மட்டும் அவங்க அனுப்புனாங்கன்னா போதும். 2 hours வந்து எங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, டோர் டெலிவரி பிக்கப் எல்லாமே. இப்போது ஆர்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அதிகமாக அனுப்புகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய வந்து இப்போ இந்த ஆன்லைன்லாம் வந்ததுனால எங்களுக்கு வந்து தொழிலுக்கு வந்து ஒன்றும் உள்ளபடி இது ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. வெளிநாட்டிலே எல்லாமே டிசைன்லாம் முடிச்சிடுறாங்க, முடிச்சுட்டு ஃபைல் அப்படியே அனுப்பிடுறாங்க எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி முடிச்சு ஒரு புக்னா புக் ஆக்கி அவங்களுக்கு இன்விடேஷன் எல்லாம் முடிச்சு நாங்கள் அப்படியே இங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணிடுறோம். ரொம்ப சொன்னோம், இப்போ சிங்கப்பூர் கும்பாபிஷேகம் இன்விடேஷன்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணது. இது போக பார்த்தீங்கன்னா கனடா, பஹ்ரைன், கட்டார், துபாய், நிறைய நாடுகளுக்கு இங்கேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணி போயிட்டு டிசைன் முடிச்சிடுறாங்க. அங்கேருந்தே டிசைன் பண்ணிடுறாங்க, டிசைன் பண்ணி எனக்கு ஃபைல் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அழகாக கன்சைன் மட்டும் நம்ம அனுப்பிச்சிடறோம். இப்போ இந்த டிஜிட்டல் இது உங்களுக்கு உதவியா இருக்கு. இப்போ இது இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இன்னைக்கு, பெரிய ப்ளஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர், உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் ஒரு மிக சுவாரஸ்யமான ஆளுமையை சந்திக்கப் போகிறோம். காரைக்குடியில் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பிரிண்டர் இவர். இவருடைய பெயர் சொன்னால் செட்டிநாடு முழுதும் தெரியும். எஸ்எல்பி பிரிண்டர்ஸ் அதனுடைய அதிபர் திரு சரவணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம்ண்ணே. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணா. அண்ணே, என்னுடைய பெயர் சரவணன், ஊர் வந்து கல்லல். எனக்கு இழைத்தக்குடி கழனிவாசல் என்னுடைய கோவில் பிரிவு. ஓகே. ஆமாம், பிரிவு. நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரிண்டராக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூல் டேஸை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் டேஸை நான் வந்து 1993 ஸ்கூல் முடித்தேன். 1993-1996 வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவகோட்டை சேவண்ணாமலை காலேஜில் படித்தேன். சரி. அப்போ படிக்கும்போது அந்த புக்கு எடிட்டோரியல் கமிட்டியில் இருந்தேன், மேகசின் எடிட்டோரியல் கமிட்டியில். அதை வச்சு தான், இல்லை இல்லை, ப்ளஸ் டூவில் இல்லை, காலேஜ் டேஸ். காலேஜ் டேஸ். ஆமாம், அதை வச்சு தான் எனக்கு அந்த பிரிண்டிங் அனுபவமே வந்தது. நாங்கள் ப்ரூஃப் பார்க்குறது, போகிறது, வர்றது, அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் அந்த தொழில்குள்ளே வந்தேன் நான். ஸோ காலேஜ் டேஸில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம். நீங்கள் வந்த பீரியடு 93-94 கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து பூமில் இருந்துட்டு இருந்த பீரியடு. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போயிருந்தால் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியிருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு தொழில் செய்யக்கூடிய முனைப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? சரியான கேள்வி. அது 95 வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. 95? ஆமாம், என்னோடய காலேஜ் செகண்ட் இயரில் எனக்கு திருமணம். சரி. ஆமாம், என்னோடய அத்தை பொண்ணு. சரி. அவங்களும் இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க தொழிலுக்கு. சரி.
வள்ளியம்மையின் பேர். அதனால நான் வந்து ஃபர்தராக படிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்து வரல. 96 காலேஜ் முடிச்சோடனே சரி நான் அப்புறம் தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு எந்த தொழிலுமே தெரியாதுன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் தான். சரி அதனால மோமோ சரி காலேஜ் டேஸில் நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் போயிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த லைனுக்குள்ளே வந்தேன். சரி அது தெரியுமே அப்படிங்கறக்கா அதனுக்குள்ள வந்தீங்க. அதுதான் அதான். இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்தீங்களா பிரிண்டிங்கில்? எங்கேயுமே வேலை பார்க்கல, இடத்தும் நேரடியாக தொழில் தான். என்ன முதலீடு நீங்கள் ஆரம்பத்தில்? ஆரம்பத்தில் முதலீடு வந்து 75,000 ரூபாய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி. சரி அப்போ அப்பாவோட சப்போர்ட்டில் அதுக்கப்புறம் பேங்க் லோன் வாங்கி இந்த மாதிரி வந்தது. சரி வந்து ஆமாம். இப்போ வந்து என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரிண்டிங்கில் என்னென்ன துறையில் இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்க்லர் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இப்போ இன்னைக்கு வந்து நியர்லி 2 crores இங்கே எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே இருக்கு இப்போ. ஆமாம் இப்போ. சரி அதாவது எல்லாமே அட்வான்ஸ்டு மிஷினரிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு காரைக்குடியை பொறுத்த வரைக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் வந்து அதிகபட்சம் நம்ம தான். சரி அந்தளவுக்கு ஆர்டர்ஸும் பண்ணுறோம். நாட் ஓன்லி காரைக்குடி, எல்லா யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறோம். அதாவது யூனிவர்சிட்டிஸ்னால் இந்த சவுத்தில் உள்ள ஒரு 4-5 யூனிவர்சிட்டி பண்ணுறோம். அது பண்ணி என்ன மாதிரியான பிரிண்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அதாவது மல்டி கலர் பிரிண்டிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேகசின்ஸு, காலேஜ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ஸ்னு சொல்லிட்டு அதிகமாக தேவைப்படும். சரி அதை நம்ம எக்ஸாம் இதில் ஆன்சர் ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் ஷீட்ஸ் 48 உள்ள புக்லெட்டு. சரி அது ஃபுல்லாக எல்லாருக்குமே தேவைப்படும். அது வந்து இப்போ நம்ம நிறைய பண்ணுறோம். அதாவது வந்து நிறைய லாக்ஸ் அண்ட் லாக்ஸில் பண்ணுறோம். சரி அதன் பிறகு வந்து திருமண அழைப்புதல்கள், திருமண அழைப்புதல்கள் பண்ணுறோம். அப்புறம் மேகசின்ஸ் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் மலர் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய பண்ணுறோம். அதாவது ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸ்கூல்ஸ் நோட் புக்ஸ் பண்ணுறோம். சரி நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நோட் புக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷனரிஸ் நிறைய பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் முனைவராக இருக்கீங்க. ஆனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே சந்திக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் எரால வந்து நம்ம வந்து ஒரு கல்யாணம், ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சினா கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சாதாரணமாக டிசைன் பண்ணி ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்லேயே மொய் வைக்கக்கூடிய அளவில் காலம் இன்றைக்கி வந்தாச்சு. ஆமாம் ஆமாம். இந்த காம்படிஷன் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? கரெக்டான விஷயந்தான். முன்ன அளவுக்கு வந்து இப்போது இது வந்து கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக டிஜிட்டலாக தான் போயிடுச்சு. இப்போ அதுவும் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ டிஜிட்டல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முதல்லலாம் வந்து பத்திரிக்கை முதல்ல 2000 பத்திரிக்கை 4000 பத்திரிக்கை அடித்தவங்கலாம் கூட பத்திரிக்கை கம்மியாக அடிப்பாங்க. அது மாதிரி ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன். இப்போ அதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதனால தான் இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இப்போ நிறைய இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உள்ளபடியே சொல்ல போனால் சாதாரணமாக இருக்கவங்களெல்லாம் விட இப்போ வந்து நம்ம வந்து இப்போ அட்வான்ஸ் ஆனதுனால எல்லா ஆர்டர்ஸும் நம்ம நிறைய ஆர்டர்ஸும் நம்ம எடுக்கிறோம். இப்போ அது எதனால எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் குறையுது. அதுவும் கஸ்டமர்ஸை கூட்டுறோம். ஓகே வால்யூமை கூட்டுறீங்க? வால்யூமை கூட்டுறோம். வால்யூமை கூட்டி நம்ம வால்யூமை தேடி தேடி போகிறோம் இப்போ. சரி அதனால வந்து கொஞ்சம் பிரிண்டர்ஸ் வந்து ரொம்ப குறையிறாங்க, ஆனால் வந்து பிஸ்னஸ் வந்து கூடிட்டு தான் இருக்கும். சரி அப்போ அதுக்கு மார்க்கெட்டிங்க்கு தனியாக ஆட்கள் வச்சுருக்கீங்களா? இது வரைக்கும் மார்க்கெட்டிங் ஆள் வைக்கல. ஆனால் இப்போ மார்க்கெட்டிங் ஆள் வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. சரி ஆனால் இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஆன்லைனில் போயிட்டு இருக்கோம். வெப்சைட்டு இந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அதாவது எங்களுக்கு இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அதிகமாக அனுப்புகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய வந்து இப்போ இந்த ஆன்லைன்லாம் வந்ததுனால எங்களுக்கு வந்து தொழிலுக்கு வந்து ஒன்றும் உள்ளபடி இது ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. வெளிநாட்டிலே எல்லாமே டிசைனிங்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஃபைல் அப்படி அனுப்பிடுறாங்க எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி முடிச்சு ஒரு புக்னா புக் ஆக்கி அவங்களுக்கு இன்விடேஷன் எல்லாம் முடிச்சு நாங்கள் அப்படியே இங்கேருந்து ஷிப்பன் பண்ணிடுறோம். ஓகே ரொம்பவே சொல்கிறேன். இப்போ சிங்கப்பூர் கும்பாபிஷேகம் இன்விடேஷன்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணது. இது போக பார்த்தீங்கன்னா கனடா, பஹ்ரைன், கட்டார், துபாய் நிறைய நாடுகளுக்கு இங்கேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணி போயிட்டு டிசைன் முடிச்சிடுறாங்க. அங்கேருந்து டிசைன் பண்ணிடுறாங்க. டிசைன் பண்ணி எனக்கு ஃபைல் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அழகாக கன்சைன் பண்ண நம்ம அனுப்பிச்சிடறோம். இந்த டிஜிட்டல் எரால இது உங்களுக்கு உதவியா இருக்கு. இது இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். இன்னைக்கு பெரிய பிளஸ். ஆமா ஆமா ஆமா. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. இதனால வந்து எங்களுக்கு நீங்க கூட கேட்டீங்க இப்போ ஆன்லைன் வந்தனால உங்களுக்கு வந்து பிசினஸ்ல கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வந்தனால இதெல்லாம் வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு இப்போ எனக்கு. அதையுமே பிளஸ் தான். ஆமா ஆமா. அதனால நல்லாவே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட தான் இருக்கு. ஒரு கதவு க்ளோஸ் ஆனா இது ஒரு வாய்ப்பு. இதுதான் ஒரு வாய்ப்பு. வெளிநாடு ஆடுகள் வந்து நாங்கள் நிறையவே பண்றோம். நிறைய பண்றோம். இப்போ காரைக்குடியோட பிசினஸ் விட வெளிநாட்டோட பிசினஸ் இன்னுமே அதிகமா இருக்கு எங்களுக்கு. மகிழ்ச்சி. எந்த டிஜிட்டல் யாராக வந்தா கூட நீங்க வந்து அதை வந்து அதுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி பண்ணும்போது அதுக்குண்டான. ஆமா இப்போ எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஆஃப்செட் மிஷினும் இருக்கு, டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் இருக்கு. அதாவது லோ குவான்டிட்டிக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வச்சு யூஸ் பண்றோம். சரி அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின்லாம் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் 4800 DPI இப்போ கூட அப்டேட் பண்ணு. திரும்ப திரும்ப நம்ம சம்பாதிக்கிற பண்ணா அதுலேயே தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். திருப்பி 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 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அதனால தான் நிற்க முடியுது, தொழிலில் நிற்க முடியுது. தொழிலில். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள்கிட்ட எத்தனை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க? என்கிட்ட இப்போதைக்கு 26 பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. 26 பேர் வேலை பார்க்குறாங்க. என்னென்ன மாதிரி டிசைனிங் செக்ஷன் தனியாக, பிரிண்டிங் அந்த மாதிரி? ஆமாம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தனி, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் DTP தனி, அது போக பிளேட் மேக்கிங் தனி, அது போக பைண்டிங் செக்ஷன் தனி, பிரிண்டிங் செக்ஷன். பிரிண்டிங் செக்ஷன்லையுமே மினி ஆஃப்செட்டு, அப்புறம் ஃபோக்லர் மிஷின்ஸ், அப்புறம் சிங்கிள் கலர் டெமி மிஷின், அதுக்கப்புறம் பிளேட் மேக்கிங் செக்ஷனில் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் தனி,
ஒவ்வொன்றுக்கும் தனியாக என்வலப் டை பஞ்சிங் தனி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆளுங்க இருக்காங்க. இப்போ வந்து டிஸ்பேட்ச் வரைக்கும் தனித்தனியாக ஆள் இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து உங்களுடைய அதாவது வந்து இப்போ கூட பிரிண்டிங் ஆகிற மெட்டீரியல்லாம் நீங்கள் செக் பண்ணுவீங்களா குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது? கண்டிப்பாக எங்களுடைய பிரிண்ட் ஆகிற எல்லா விஷயமுமே பேக்கிங்னு அந்த பேக்கிங் நாங்கள் ஆள் வச்சுருக்கிறோம். அந்த பேக்கிங்கில் வந்து எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணி நமக்கு வந்து சரியில்லாத தாள்களை போகிறோம் அவங்க வெளியே எடுத்துருவாங்க. சரி, தாளாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் பேக்கே பண்ணுவோம். அதேமாதிரி கவுண்டிங் மொக்கொண்டு மிஷின் வச்சு தான் கவுண்ட் பண்ணுறோம். சரி, எல்லாமே பக்கா. இப்போ வந்து ஒரு பண்டில் போடுறோம் அப்படின்னா அதில் 500 இருந்துச்சுன்னா 500 கரெக்டாக இருக்கும். இல்லை அது ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செக் பண்ணி தான் பண்ணுவோம். தொழில் தொடங்கும் போது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து அது கொண்டாட நாட்டில் வச்சுட்டு அவங்கள மட்டும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறீங்களா எப்படி? அவங்கள மட்டும் தான் சூப்பர்வைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப அப்பப்போ அவங்களுக்குமே நம்ம வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம், அப்டேட் ட்ரைனிங் கொடுக்குறோம், எவ்ரி டைம் மீட்டிங் போடுறோம், வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் போடுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணி கார்பரேட் ஸ்டைலில் தான் நீங்கள் வந்து? ஆமாம், அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ வந்து இந்த பிரிண்டிங்கோட தரம் அப்படிங்கிறத பற்றி ஒரு லேமேனுக்கு எனக்கு வந்து நீங்கள் ஏதோ காமிக்கிறீங்க பிரிண்ட், இதெல்லாம் புக்கெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் மலர் இதெல்லாம் நிறைய பிரிண்ட் பண்ணுறீங்க, நம்மளுடைய தரத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லுங்களேன். நல்லா, இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு பிளேட் மேக்கிங் மிஷின் இருக்குது, கொடாக்குன்னு சொல்லிட்டு சிடிபி தெர்மல் பிளேட்ஸு. அது நான் எதுக்கு சொல்லுறேன்னா சிவகாசிக்கு ஈக்குவலாக நம்மள்ட்ட எல்லா விதமான மிஷினரிஸும் நம்மள்ட்ட கையில் இருக்கு. அதனால முதல்ல ஒரு காலத்தில் காரைக்குடிலேருந்து மல்டி கலரில் பிரிண்ட் பண்ணணும்னா எல்லாருமே சிவகாசி போகணும், இல்லை மதுரை போகணும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எங்கேயோ போவேணா, நேராக எஸ்எல்பிக்கு வந்தால் போதும், தரமாக அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். 2 hours டெலிவரி, 3 hours டெலிவரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். டூ ஹவர்ஸ் டெலிவரி. நீங்கள் வந்து ஒரு 10,000 நோட்டீஸ்னால் டக்குன்னு மேட்ரு மட்டும் அவங்க அனுப்புனாங்கன்னா போதும். 2 hours வந்து எங்களோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா டோர் டெலிவரி பிக்கப், எல்லாமே எல்லாமே வெஹிக்கிள்ஸ் இருக்குது, டோர் டெலிவரி கொண்டு கொடுத்துருவோம். எனக்கு ஃபைல் மட்டும் மெயிலில் வந்தால் போதும், இம்மிடியாக 2 to 3 hours அவங்க இடத்துல டோட்டல் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாங்கள் தான் டெலிவரி கொடுக்குறோம். எங்கள் ஆளுங்க உள்ளே சுற்றிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஆர்டர் எடுக்கவும் சுற்றிட்டு இருப்பாங்க, டெலிவரிக்கும் போயிட்டு இருப்பாங்க. அதனால குவாலிட்டிலையும் நாங்கள் ரொம்ப குவாலிட்டிலையும் கான்சியஸாக இருக்கீங்க. குவாலிட்டி கான்சியஸ் அதிகமாகவே இருப்போம். அதில் ஒன்றும் மாற்றமில்ல. சரி, இப்போ வந்து உங்களுடைய மனைவி உங்களுடைய தொழிலுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். மனைவி வந்து என்னோட தொழிலுக்கு அக்கௌண்ட்ஸுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மனைவி தான், டோட்டல் கண்ட்ரோல். ஆமாம், டோட்டல் கண்ட்ரோல். அவங்க தான் வந்து இன்றைக்கி எவ்வளோ பில்ஸ் போயிருக்கு, யார்ட்டேருந்து எவ்வளோ பணம் வரணும், நம்ம யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும், வீக்லி ஸ்டேட்மெண்ட்டு, மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி தான். சூப்பர். அது மாதிரி எங்கள் அப்பாவுமே அவங்க ரிட்டையர்ட் எடுத்துட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலாக இல்லை, அவங்க வந்து ஒரு காஃபி எஸ்டேட்டில் மேனேஜர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு பிடித்தம் இல்லாமல் இங்கே வந்தால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேப்பர் ஸ்டாக் ஃபுல்லாக நீ பேப்பர் கூட தனியாக இருக்குது. அதனால் பேப்பர் ஸ்டாக் ஃபுல்லாகவே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். அதனால் அப்பாவுமே எனக்கு நல்ல சப்போர்ட் வந்து, இந்த மனைவி நல்ல சப்போர்ட், குடும்ப தொழில் மாதிரி தான் இது. ஆமாம், இப்போ அந்த மாதிரி ஆக்கிட்டோம். சரி மகிழ்ச்சி. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். மகிழ்ச்சி. அவங்களுடைய அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என் பொண்ணு வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்து டென்டல் பண்ணாப்புல. சரி. டென்டிஸ்ட்டு வலையப்பட்டியில் சின்ன அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாம். அந்த பருவத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது வெளியில் உங்களுக்கு தோற்றம். எனக்கு ஒரு பேரன் இருக்கிறாப்புல. ஆமாம், கமுசு வீடுன்னு சொல்லுவாங்க வலையப்பட்டியில். சரி. அவங்களோட அந்த தியாகராஜத்தையோட பேரனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். சரி. பையன், என்னோட பையன் வந்து தியாகராஜா பொறியியல் கல்லூரி மதுரையில் வந்து பிஇ முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சாரு. சரி. முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணாப்புல, ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பெங்களூர் கொண்டாப்புல. ஓகே. நீங்கள் வந்து படித்தது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிங்க, அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போயிருக்க முடியும். இருந்தாலும் தொழில் முனைவராக வந்திருக்கீங்க. இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து தொழிலுக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒயிட் கலர் ஜாப், அதன் பிறகு அந்த மண்டே டு ஃப்ரைடே ஜாப்பு, அது சாட்டர்டே சண்டே என்ஜாய்மெண்ட்டு, இப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டாங்க. நம்ம பெண்களும் கிட்டத்தை சுவிட்ச் ஓவர் ஆகாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவராக என்ன அறிவுரை நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக எல்லாருமே தொழிலுக்கு வரணும். ஏன்னா நம்ம வேலை தேடி போகிறத விட நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குறதா நமக்கு என்றைக்குமே பெருமையாகவும் இருக்கும். இன்றைக்கி ஆனால் தொழிலுக்கான வாய்ப்புகள் நம்ம ஒழுங்காக பண்ணோம்னா தொழிலுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம வந்து சின்சியராக இருக்கணும் தொழிலில். அது ஒன்று தான். இன்றைக்கி வந்து சின்சியரிட்டிலாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு வெளியில், ஜென்ரலாகவே குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக தொழிலுக்கு வரணும். சரி. நல்லா தொழிலுக்கு வரணும். தொழிலுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து நம்ம சமுதாய முன்னேற்றமே நல்லாயிருக்கும். அந்த சின்சியரோட ட்ரை பண்ணோம்னா எந்த தொழிலுமே எந்த தொழிலையுமே சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ பிரிண்டிங் தொடர்பாக எந்த விஷயம் நீங்கள் செய்யணும்னாலும் இங்கே வந்து எஸ்எல்பி பிரிண்டர்ஸில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நல்லா பண்ணலாம். உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தாரினே தொலைக்காட்சி சார்பாக நன்றி, வணக்கம். நல்லா